விநாயகர் சிலை வைத்த விவகாரத்தில் அத்துமீறிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஓசூரில் சிவசேனா சார்பில் தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் வாக்களத்தூர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலை வைத்து வழிபட்டனர். இந்நிலையில் உரிய அனுமதியின்றி வைத்ததாக கூறி போலீசார் விநாயகர் சிலையை அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது போலீசார் பெண்களை தரக்குறைவாக நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி சிவசேனா கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் முரளி மோகன் தலைமையில் ஓசூரில் தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு தபால்கள் அனுப்பப்பட்டன. உரிய அனுமதி வாங்காமல் விநாயகர் சிலை வைத்ததாக காவல்துறையினர் வந்து அங்க இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அது ஏன் எடுத்துட்டு போறீங்க அப்படி தட்டி கேட்க வந்த பெண்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட் பண்ணும்போது பெண்களாக வரும் நாங்களே வந்துடுறாங்க, எங்களை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற காவலர்களுக்கு சொல்லி அந்த பெண்கள் தாங்களாகவே அந்த வாகனத்தில் ஏறி இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த பெண்களை அந்த வாகனத்துக்குள்ளே வச்சு உதச்சிருக்காங்க. இதை எதிர்த்து தான் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யார் அந்த பெண்களை தாக்கினார்களோ, யார் தகவல் வர்க்கத்தில் பேசினார்களோ, அதற்கு யார் வந்து அதிகாரத்தை பயன்படுத்த அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு புகார் மனு கொடுத்திருக்கோம்.